ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி, 100 கிராம் முழு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் எடுத்து தண்ணியில் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கிறதுனால சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து மேலே தெறிக்கும். இப்போ பாருங்கள், இந்த கஞ்சி கொதிச்சு நல்லாவே மேலே எழும்பி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் இந்த தண்ணியை கீழே களைய விடாமல் பார்த்துக்கோங்க. அதனால் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, கஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சமயத்தில் 3 பல் பூண்டு அப்புறமா 3 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சியை மிதமான தீயில் வச்சு நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் மிதமான தீயிலேயே இந்த கஞ்சி நல்லாவே வேகட்டும். இப்போ பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண அரிசி, உளுந்து எல்லாமே வெந்தாச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருகி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கஞ்சியை மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த கஞ்சியை சுட சுட குடிக்கலாம். நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நம்ம இதில் உளுந்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சுட சுட சுவையான கஞ்சி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேற ஒரு ஹெல்த்தியான சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.